ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அரபு எமிரேட்ஸில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள் செய்ய காத்திருக்கும் நாலு மிரட்டலான சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வரிசையாக பார்ப்போம். கொரோனாவின் பிரச்சனையினால இந்தியாவில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் நடக்க இருந்த ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா நடக்காமலே ஒத்தி வைக்கப்பட்டது. இதனால இந்த ஐபிஎல் தொடர் நடக்காமலே போயிடுமா அப்படின்னு வீரர்கள் அனைவருமே பெரிய ஏமாற்றத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் பிசிசி தற்போது அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது, இந்த செப்டம்பர் மாதம் 19 தேதி முதல் அரபு எமிரேட்ஸில் ஐபிஎல் தொடர் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தற்போது இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது உலக கிரிக்கெட் ரசிகர்களே பெரிய ஒரு சந்தோஷத்திலும் இருக்காங்க. இந்த ஐபிஎல் தொடரில் இதுவரைக்கும் 4 முறை கேப்டனாக இருந்து கோப்பைகளை கைப்பற்றிய ரோஹித் சர்மா அவர்கள் செய்ய காத்திருக்கும் 4 சாதனைகளை பத்தி பார்ப்போம். இதுல 4வது சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் ஐபிஎல் வரலாற்றில் இந்த வருடம் பாத்தீங்கன்னா 5000 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்ட போறாங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் ரோஹித் சர்மா அவர்கள் 4898 ரன்களை அடிச்சிருக்காங்க. 188 மேட்ச்ல விளையாண்டிருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 31.60 இருக்கு. இவங்க இன்னும் ஒரு 102 ரன்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாண்டு அடித்தாங்க அப்படின்னா அவங்க ஐபிஎல் வரலாற்றில் 5000 ரன்களை கடந்த வீரர் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து பெறுவாங்க. இந்த பெருமையை இவங்க பெற்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3வது வீரர் அப்படின்ற ஒரு தகுதியும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு முன்னதாக சுரேஷ் ரெய்னா அவர்கள், சிஎஸ்கே வீரரான இவரும், ஆர்சிபி அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களும் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி அவர்கள் 5412 ரன்களும், சுரேஷ் ரெய்னா 5368 ரன்களும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பவுண்டரியில ஒரு சாதனை செய்ய போறாங்க ரோஹித் சர்மா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் ரோஹித் சர்மா அவர்கள் 431 பவுண்டரிகள் அதாவது ஃபோர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 19 ஃபோர் அடிச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து 450 பவுண்டரிகளை ஐபிஎல் வரலாற்றில் அடிச்ச வீரர் அப்படின்ற ஒரு பெருமை இவங்களுக்கு வந்து பெறும். அப்படி இதை செஞ்சாங்க அப்படின்னா இதை செஞ்ச 6வது பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பெருமை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஐபிஎல் போட்டிகளில் ரோஹித் சர்மா அவர்கள் இதுவரைக்கும் 194 சிக்ஸர்களை விளையாசியிருக்காங்க. இது வந்து ஒரு 4வது பேட்ஸ்மேன் அதிகபட்ச சிக்ஸராகவும் அமைஞ்சிருக்கு. 200 சிக்ஸர்களை கடந்தாங்க அப்படின்னா முதல் முறையாக 200 சிக்ஸர்களை கடந்த 4வது பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமை ரோஹித் சர்மா அவர்களிடம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் ஐபிஎல் வரலாற்றில் முக்கியமான கேப்டனான கௌதம் கம்பீர் அவர்களுடைய கேப்டன்சியின் ஒரு சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தற்போது இதுவரைக்கும் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா 104 போட்டிகளில் ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக இருந்து அவங்க 60 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 71 போட்டிகளில் கேப்டனாக இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு 12 போட்டிகளில் கேப்டனாக இருந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது ஒரு புதிய மைல்கல்லாக அவங்களுடைய ஐபிஎல் வரலாற்றில் இடம்பெறும். அது இருந்தாலும் 12 போட்டிகள் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக முதல் முறையாக 4000 ரன்களை அடிக்க போகும் ஒரு வீரர் அப்படின்ற பெருமை தற்போது ரோஹித் சர்மா அவர்களிடம் கைவசம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் ரோஹித் சர்மா அவர்கள் 4898 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க 3728 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் இன்னும் ஒரு 272 ரன்கள் மட்டும் அடிச்சாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல் வரலாற்றில் 4000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற பெருமை இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல இன்னும் ஒரு 7 சிக்ஸர்களை இவங்க அடிச்சாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 150 சிக்ஸர்களை அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமை இவங்க கைவசம் வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை எல்லாம் இந்த அரபு எமிரேட்ஸில் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா அவர்கள் செய்து நிகழ்த்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.